ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபுல் ரிவிஷன் மாதிரி பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட் டாபிக் யூனிட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி டாப்பிக் கொடுத்துருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் தமிழ்நாடு ஸோ எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்த்துலாம் இது பார்த்த பிறகு அடுத்தடுத்து எல்லா வீடியோவும் எப்படி வரும் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் ஹோல் ரிவிஷனாக வரும் கரண்ட் அஃபேர்ஸ் ஹோல் ரிவிஷன்ஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி அண்ட் பாலிட்டிக் ஸோ எல்லாமே ஹோலாக ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோவில் ஃபுல் கண்டென்ட்டையும் ரிவிஷன் மாதிரி நான் கொடுத்துருவேன் ஸோ இந்த தடவை நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா உங்கள் ரிவிஷனுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒன் மோர் திங் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அதாவது பாஸ்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே பாஸ்ட் ஒரு த்ரீ ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் கொஷின்ஸ் இல்லைனா மினிமம் ஆஃப் சிக்ஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் எடுத்து நான் கண்டிப்பாக வந்து கம்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு வருஷம் கொஷின்ஸ் அது ஜியாகிரஃபி அப்படின்னா அஞ்சு வருஷம் கொஷின்ஸ் ஆல்ரெடி ப்ராக்ஸ் ப்ராக்டிஸ் செட்டுன்னு சொல்லி போட்டிருப்பேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் கொஷின்ஸ் வித் ஆன்சர் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா சரி வாங்க இன்னைக்கு வீடியோ கண்டென்ட் கூட போலாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரக்க்கு வந்து ஆரம்பம் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிவால்ஸ் நடந்திருக்கு பட் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் தான் மேஜர் ரிவால்ட் அதுக்கப்புறம் தான் மேஜரா வந்து பிரிட்டிஷ் ரொம்ப நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பாளையக்காரர் ரிவால்ட் வேலூர் வேலூர் ஃபோர்ட் ரிவால்ட் அது வந்து நம்ம ரெண்டுமே ப்ரீவியஸாக நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் தடவை பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் கிட்ட இருந்து நம்ம வெளியில் வரணும் வி ஹாவ் டு கம் கம் அவுட் ஆஃப் இங்கிலீஷ் நம்மளுக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்றதுக்காண்டி மட்டும் இல்லை நம்ம ஊர்லேயே நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருந்தது ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணி வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய அவங்கவுங்களோட ரைட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டியும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா அதாவது காண்டி போராடின ஒரு இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் ஸோ இவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்டாராக மட்டும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஆன் த ஹோல் பப்ளிக்காக அவங்க அட்ராக்ட் பண்ணணும் அவங்க பப்ளிக் கிட்ட எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க ஸோ இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெசலு லக்ஷ்மி நரசு அப்புறம் வந்து ஸ்ரீனிவாசனார் ஸோ இவங்களும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேர் அசோசியேஷன்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி டூவில் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரியாக இதில் யாரெல்லாம் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ஸ் ஸோ மெர்ச்சன்ட் குரூப்ஸ் தான் இருந்தாங்க ஓகேங்களா அதிகமாக ஆனால் வந்து அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைக்கல ஆன் த ஹோல் எல்லா பப்ளிக்குமே எல்லாமே பண்ணணும் தான் இவங்க நினச்சாங்க ஸோ மெஜாரிட்டியாக மெர்ச்செண்ட்ஸ் இருந்தாங்க அதில் ஸோ இவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெர்ச்செண்ட்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் அதாவது பர்டிகுலரா இந்த எம்என்ஏ அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் உடைய interest என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் முக்கியமாக ரிடக்ஷன் இன் டேக்ஸ் டேக்ஸ் நிறைய இருந்தது அப்போது பிரிட்டிஷ் வந்து நம்மளுடைய மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து நிறையா டேக்ஸ் வச்சுருந்தாங்க அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களோட கோலாக இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடணும் எங்களுடைய ரிலீஜன் எங்களுடைய விஷயங்களை நாங்கள் வந்து பாதுகாக்கணும் ஸோ கிறிஸ்டின் மிஷினரிஸை நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது வந்து எங்களுக்கு சூட்டபிள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து மெயினான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசன்ஸ்க்கு வந்து நிறைய ரெவன்யூ அஃபீஷல்ஸ்னால டார்ச்சர்ஸ் நடந்தது ஸோ அந்த டார்ச்சரை எதிர்த்து இவங்க போராடினாங்க பெசன்ஸ்க்கு ரெவன்யூ அது அதிகமாக வந்து அவங்க வந்து லேண்ட் அவங்க பறிச்சுக்கிறதோ இந்த மாதிரி நிறைய டார்ச்சர்ஸ் இருந்தது இத விசாரிக்கிறதுக்காண்டி டார்ச்சர் கமிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க ஸோ அந்த டார்ச்சர் கமிஷன் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட் டார்ச்சர் ஆக்ட் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கா ஆல்ரெடி அப்போது ஸோ டார்ச்சர் கமிஷன் தான் அதை விசாரிச்சு டார்ச்சர் ஆக்டை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க ஸோ இவ்வளவும் இவங்க பண்ணாலும் எயிட்டீன் சிக்ஸ்டி டூக்கு மேல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து செயல்படலை நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த நேஷ்னலிஸ்ட் ப்ரெஸ் ஸோ இந்த ப்ரெஸ் அப்படின்ற அந்த ஒரு இஷ்யூ வந்து எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி முத்துசுவாமி அப்படின்றவரை ஃபஸ்ட்டு இந்தியன் ஜட்ஜாக மெட்ராஸ் கோர்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செவன்டி செவனில் ஸோ அப்படி ப்ரமோட் பண்ணும்போது ஆப்வியஸாக இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒருத்தங்க வந்து போய் ஜெயிச்சிருக்கான் நட்ராஜ் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னும் போது ப்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்கள ரொம்ப வந்து பாராட்டுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறாங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க அதுதான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறாங்க ஆனால் அப்போது ஃபஸ்ட்டு இந்தியன் ஜட்ஜ் அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு நிறையா கிரிடிசிஷன் இருந்தது இவரை போய் கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இந்தியான்னு அது இதுன்னு நிறைய கிரிட்டிசிஷன் வந்தது அப்போ தான் நம்ம பீப்புளுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு ஓ ப்ரெஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்திருக்கு நம்மளுக்குன்னு ஒரு ப்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படின்றத அப்போ தான் நம்ம பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு ஸோ அப்போதான் ஜி சுப்ரமணியம் வி ராகவாச்சாரி சாரி எம் ராகவ வீர ராகவாச்சாரி அண்ட் ஃபோர் அதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஹிந்து அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டு வந்தாங்க தமிழ்லையும் அவங்க ஒரு பேப்பர் கொண்டு வந்தாங்க அது பேர் தான் ஸ்வதேஷ் மித்ரன் ஐயர் தான் அதையும் கொண்டு வந்தாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்ட்டி ஒனில் கொண்டு வந்தாங்க எயிட்டீன் நைன்ட்டி நைனில் பேப்பர் டெய்லி பேப்பர் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி இது டெய்லி பேப்பர் கிடையாது ஸோ அதே மாதிரி நிறைய நேட்டிவ் பேப்பர்ஸ் வர ஆரம்பிச்சு இந்தியன் பேட்டியோடாக இருக்கட்டும் விஜய சூரியோதயமாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் மெட்ராஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் அடுத்தடுத்து நேட்டிவ் பேப்பர்ஸ் அதிகமாக வந்துட்டே இருந்தது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை பிரிட்டிஷ் அப்படின்றது அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்ச பிறகு நம்ம மக்களுக்கு ஊரில் என்ன நடக்குது அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்காண்டி நிறைய நேட்டிவ் பேப்பர்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகஜனா சபா ஸோ மெட்ராஸ் மகஜனா சபாவும் ரொம்ப இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் சவுத் இந்தியாவோட இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் ஸோ எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் மே எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எம் வீரராகவாச்சாரி பி அனந்தச்சாரலு பி ரங்கய்யா அப்புறம் சில பீப்புள்ஸ் எல்லோரும் சேர்ந்து இவங்க தான் மூணு பேராக இம்பார்ட்டன்ட் ஸோ அனந்த தான் செக்ரட்டரியேட்டாக இருந்திருக்காரு இந்த மெட்ராஸ் மெகஜனா சபாக்கு ஸோ இவங்களோட டிமாண்ட் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் அப்படின்ற எக்ஸாமை இங்கிலாந்துலையும் கண்டக்ட் பண்ணுங்கள் இந்தியாலையும் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாண்டில் மட்டும்தான் இருந்தது ஸோ இந்தியாவிலையும் கண்டக்ட் பண்ணுங்கள் அண்ட் அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன் ஸோ கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் வந்து இருந்தது ஸோ அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் அண்ட் ரிடக் ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா சிவில் அண்ட் மில்ட்ரி எக்ஸ்பென்டிச்சர்ஸ் வந்து பெனிஃப் அவங்க பிரிட்டிஷ் நிறையா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எப்படி நம்ம பணத்தை வச்சே அவங்களுக்கு நிறையா பண்ணிக்கிறது ஸோ அதெல்லாம் வந்து ரிடக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாடரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் ஸோ எக்ஸ்ட்ரிமிஸ்ட் எக்ஸ்ட்ரிமிஸ்ட்டு அப்புறம் மாட்ரேட் ரெண்டு குரூப் இருப்பாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருந்து யாரெல்லாம் இருந்தாங்க மாடரேட் ஃபேஸில் அப்படின்றத பார்த்திங்கன்னா விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி பிஎஸ் சிவ சுவாமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி எம் ராவ் வா ஊசி அவர்கள் சுப்பிரமணிய பாரதி ஸோ இவங்க எல்லாமே மாட்ரேட்ஸ் அதாவது அவங்களுடைய விஷயம் வந்து ஒரு கவுன்சில் மூலியமாகவோ ஒரு ஃபார்மல் லிட்ரேச்சர் மூலயமாவோ ஒரு ஃபார்மல் லெட்ரு மூலியமாக தான் பிரிட்டிஷ்க்கு தெரிவித்தாங்க நம்ம சுபாஷ் போஸ் மாதிரி அடி தடி உதை அப்படின்லாம் இறங்கல அவங்க ஸோ எல்லாமே ஃபார்மலாக பிரிட்டிஷ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றவங்க தான் மாட்ரேட்ஸ் ஓகேவா ஸோ இருந்து இவங்க எல்லோரும் பண்ணாங்க ஸோ முக்கியமாக அவங்க எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம் சுப்பிரமணிய பாரதி வந்து பேட்ரியாட்டிக் சாங்ஸ்லாம் நிறைய எழுதினார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுதந்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கார் அதே மாதிரி ஸ்வதேஷ் ஸ்டீம் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தூத்துக்குடியில் யார் ஆரம்பித்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும் வவுசி சிதம்பரார் அப்பலுடைய தமிழன் தான் பண்ணாங்க அண்ட் ஹீ பர்ச்சேஸ்ட் டூ ஷிப்ஸ் ரெண்டு ஷிப்ஸ் பண்ணாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலியா லாவோ ஸோ இது வந்து எங்கேருந்து எங்கே ஓடிச்சு எங்கேருந்து எது வரைக்கும் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டு கொலம்போ ஸோ வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ வோசி அப்படின்ற வந்து அது மட்டும் இல்லை மேற்கொண்டு நிறையா ஸ்ட்ரைக்ஸ் நடந்தது அதில் எல்லாத்தையுமே அவங்க வந்து லீடிங் பொசிஷன் எடுத்து பண்ணாங்க அதில் முக்கியமான ஸ்ட்ரைக் ஈரோப்பியன் ஓண்ட் கோரல் மில் நைன்டீன் நாட் எயிட் ஸோ இதுக்கப்புறம் பிபின் சந்திரபாவில் வந்து அவங்க சைமல்டேனியஸாக ரிலீஸும் பண்ணியிருக்காங்க ஜெயிலிருந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு ஓகே முதல்ல ஆஃப் மாடரேட் ஃபேஸை பார்த்தோம் இப்போ ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் ஸோ இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இவங்களும் லிட்ரேச்சர் மூலமாக தான் அட்டாக் பண்ணாங்க பட் ரெவல்யூஷனியாக இருக்கும் அப்படியே எழுத்துக்கள் எல்லாம் எப்படி அப்படியே கத்தி வச்சு குத்துன மாதிரி பயங்கரமாக பாயும் ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் எம்பி டி ஆச்சாரியா விவி சுப்பிரமணியனார் ஸோ இவங்கெல்லாம் இப்படி பண்ணும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்களுடைய பேப்பர் ரெவல்யூஷ்னரி பேப்பராக இருக்கட்டும் பாரதியோட போயமாக இருக்கட்டும் எல்லாமே செடிஷியஸ் லிட்ரேச்சர் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பேன் பண்ணணும் இது எதுவுமே இனிமேல் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்றது என்னன்னா லேட்டர் ஆன் இட் வாஸ் கால்ட் அஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ முக்கியமாக நான் பிராமின்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் எல்லாமே பிராமின்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருந்தாங்க அதுக்காண்டி நான் பிராமின் இல்லை அப்படிலாம் கிடையாது நான் பிராமின்ஸும் இருந்தாங்க பட் பிராமின்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாேருக்கும் என்ன அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் வந்து பிராமின் ரூல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் ஸோ அதில் யார் லீட் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நட்டேசனார் அவங்க தான் வந்து லீட் பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக இவங்க எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனரியாக பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாங்க வீக்லி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க என்னென்னா ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ் த்ரவீடியன் இன் தமிழ் ஆந்திர பிரகாஷிக்கா இன் தெலுங்கு ஸோ மூணு பேப்பர் மூணு நேட்டிவ் லாங்குவேஜில் கொண்டு வந்திருக்காங்க சாரி ரெண்டு நேட்டிவ் லாங்குவேஜ் ஒன்று வந்து இங்கிலீஷ் தான் ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்தது வந்து இங்கிலீஷ் டெய்லி நியூஸ் பேப்பர் வர 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 வந்து இந்த பார்ட்டிக்கு பேர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பேர் வந்துச்சு ஸோ நான் டிராமன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நிறைய ஹாஸ்டல்ஸ்லாம் பில் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து பிராமின்ஸோடு மிங்கிள் ஆக முடியல அந்த டைமில் நிறையவே வேரியேஷன் இருந்தது ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ டிமாண்ட் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் ஜாப்ஸ் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் சீட்ஸ் இன் ரெப்ரஸன்டேட்டிவ் பாடிஸ் ஸோ நான் பிராமின்ஸ்க்கும் தனியாக வந்து ரூலிங் பவர் இருக்கணும் ஸோ ரிசர்வேஷன் பாடியாக இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட் சர்வீசஸாக இருக்கட்டும் லேட்ரான் அடுத்து லோக்கல் பாடி எஜுகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் பிராமின்ஸ்க்கு ரிசர்வேஷன் இவங்க தான் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க ஸோ இதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மான்டகோ சேம்ஸ் ஃபார் ஆக்ட் நைன்டீன் நைன்டீனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் நான் பிராமின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இந்த மூவை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வரவேற்பாங்க ஆனால் வந்து காங்கிரஸ் எதிர்த்தாங்க ஏன் அப்படின்னா காங்கிரஸ்குள்ளே நான் ட்ராமன் இருக்காங்க ஸோ இங்கிலீஷ் வந்து இப்படி உங்களுக்கு தனியாக வந்து சீட் கொடுக்கறது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒத்துமையை பிரிக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பார்த்தாங்க ஸோ நைன்டீன் டுவெண்ட்டியில் எலெக்ஷன் நடந்தது அப்போ வந்து நைன்ட்டி எயிட் சீட்டில் அறுபத்தி மூணு சீட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் பண்ணாங்க அதாவது எல்லாமே நான் ட்ராமின்ஸ் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் லோக்கல்லேருந்து அடித்தளத்துலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பாடிஸ் எஜுகேஷன்ஸ் ஸ்டாப் செலக்ஷன் கமிட்டி லேட் ஆன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ரிசர்வேஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் கிடையாது இந்து ரிலீஜியஸ் என்ோல்மெண்ட் ஆக்ட் மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் ஆக்ட் இண்டஸ்ட்ரி ஆக்ட் அபாலுஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம் இது எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் பார்ட்டி ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து விண்ணும் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட் ஸோ ரவுலட் ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல் ஓவர் இந்தியா ரெவல்யூஷனரி கிரைம் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இதுக்கு ரவுலட் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சிட்னி ரவுலட் அவதான் தான் கமிஷனோட ஹெட் அந்த கமிஷன் வந்து தான் ரவுலட் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அவருடைய விஷ் படி தான் பாஸ் பண்ணாங்க அதனால அவருடைய பேர் ரவுலட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க காந்தி இதுக்கு பயங்கரமாக வாய்ஸ் கொடுத்தாரு இந்த சட்டம் வந்து வேணுனே இந்தியாவை வந்து நீங்கள் டிப்ரெஸ் பண்ணணும் இந்தியன்ஸை டிப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காண்டி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்றாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம் இது அதாவது இதுக்கு முன்னாடி சத்தியாகிரகம் நடந்திருக்கு சம்பாரன் சத்தியாகிரகாவாக இருக்கட்டும் கேதா சத்தியாகிரகாவாக இருக்கட்டும் அது எல்லாமே அந்தந்த இடத்துல நடந்திருக்கும் ஆனால் இந்த சத்தியாகிரகா ஆல் ஓவர் இந்தியாவில் நடந்துச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் மெயினாக ரோல் ப் பிளே மெயின் ரோல் பிளே யாரெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி இவிஆர் அதாவது பெரியார் அவர்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாக்குப் ஹாசன் ஸோ ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் முஸ்லீம் லீக் ஓகேங்களா இவங்க தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் முஸ்லீம் லீக் இவங்களும் ராஜாஜியும் அவர்களும் சேர்ந்து ஹிஸ் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதாவது எல்லோரும் சேர்ந்து போய் பேம்ப்லெட்ஸ் கொடுக்குறது நிறையா ஃப்ளாக்ஸை கே கேரி பண்ணி நிறையா மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஸோ முக்கியமாக இவங்க இந்த மூமெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கார்பரேஷன் மூமெண்ட்டில் நோ டேக்ஸ் கேம்பெயின் டுக் பிளேஸ் இன் தஞ்சாவூர் கவுன்சில்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் கோச் வேர் பைக்வாட்டட் ஸோ கவுன்சிலா இருக்கட்டும் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் பைக் பண்ணாங்க அண்ட் நோ டேக்ஸ் கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணாங்க எங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அண்ட் டெம்பரன்ஸ் மூமெண்ட் ரொம்ப முக்கியம் டெம்பரன்ஸ் மூமெண்ட் அண்ட் மூமெண்ட் இல்லைனா மூமெண்ட் ஆஃப் லிக்வர் அகேன்ஸ்ட் லிக்வர் ஸோ லிக்வர் அப்படின்றத அதிகமாக அப்போ வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது அதை வந்து எதிர்த்து இவங்க எல்லாரும் போராடினாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரியார் பெரியார் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காருன்றதை பார்க்கலாம் இ கேம்பெயின் ப்ரொமோஷன் அண்ட் சேல் ஆஃப் காதி ஸோ காதியை ப்ரொமோட் பண்ணுறது அதை வந்து அந்த சேலை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணாங்க அண்ட் அப்போசிஷன் டு த கன்சியூமர் ஆஃப் லிக்வர் ஸோ அவங்க நிறையா கோகோனட் ட்ரீ அவங்களுடைய சொந்தமான இடத்துல இருந்தது எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிட்டாங்க இது எல்லாருக்குமே நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சத்யாகிரகா டெம்பிள் என்ட்ரி இன் வைகோ ஸோ வைக்கமாக அந்த அந்த இடத்துல வந்து டெம்பிள் இருந்தது ஸோ அதை சுற்றி வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்று மேல் ஜாதிக்காரங்களாக இருந்தால் அவங்க உள்ளே போகலாம் கீழ் ஜாதிகாரங்களாக இருந்தாங்கன்னா அந்த இடத்த சுற்றி நடக்கவே கூடாது அந்த கோயில் பிரகாரத்தை உள் வெளியே சுற்றியே நடக்கக்கூடாது ஒருவேளை அப்படியே நடந்தாங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் ஃபார்வர்ட் கேஸ்ட்டும் கீழே இருக்கிறவங்களும் சேர்ந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி நடந்து வரணும் இந்த மாதிரிலாம் கொடுமை நடந்தது ஸோ இதெல்லாம் நட இதெல்லாம் இவருக்கு தெரிய வரும் இவர் என்ன பண்ணிட்டார் கேரளாவுக்கு போய் அந்த வைக்கம் சத்தியாகிரகாவில் ஆக்டிவேட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணார் ரொம்பவே சப்போர்ட் பண்ணார் ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வைக்கமோட ஹீரோவாகவே இவர் ஆயிட்டார் அங்கே அரஸ்ட் பண்ணிட்டாங்க இவரை அதுக்கப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணி வைக்கமோட ஹீரோவாகவே ஆயிட்டார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பேன் ஆன் த ரோட்ஸ் அரௌண்ட் த டெம்பிள் இன் வைக்கம் வாஸ் லிஃப்டட் ஸோ அதை வந்து இவங்க நிறையா போராடுறாங்க அப்படின்றனால அதை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பேனை ரிமூவ் பண்ணி தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க அப்படின்ற பேர் கூட இருந்தது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நான் பிராமின் ரிசர்வேஷன் இவிஆர் லெஃப்ட் காங்கிரஸ் அண்ட் ஸ்டார்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் எஸ் ஸோ என்னன்னா காங்கிரஸ் வந்து பிராமினோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்றது அவருக்கு நிறைய தெரிய வந்தது ஸோ தெரிய வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாரு காங்கிரஸ் இருந்து வெளியில் வந்து நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் நான் தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் சைமன் கமிஷன் ஸோ சைமன் கமிஷன் மெட்ராஸில் வந்து ரீச் ஆனாங்க எயிட்டீன் ஃபெப்ரவரி நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் ஸோ எல்லாருமே அவங்களுக்கு வந்து அப்போசிஷனாக தான் செயல்பட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஷாப் கீப்பராக இருக்கட்டும் லாயராக இருக்கட்டும் சாதாரண அடித்தர பாமர மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணாங்க கோ பேக் சைமன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க பிளாக் ஃப்ளாக் எல்லா இடத்துலையும் காமிச்சு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன் அப்படின்னா சைமன் கமிஷனில் ஒருத்தர் கூட இந்தியன் கிடையாது எல்லாருமே மேன் தான் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ்மென் சும்மா இந்தியன்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு வந்து அவனுங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மென்ஸ் இருந்தால் ஆப்வியஸ்லி மென்ஸ்க்கு தான் வந்து நல்லா தீர்ப்பு கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து சாதகமாக எதுவுமே நடக்காது தான் இந்த எதிர்ப்பு தெரிவித்தாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் ஸோ சிவில் டிசோபடியன் மூமெண்ட் இஸ் அ மேசிவ் மூமெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்படி அப்படின்னு சொல்றீங்கன்னா அடித்தளத்துலேருந்து எல்லாரும் பெசண்ட்டாக இருக்கட்டும் டேலண்ட்டாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணது சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் தான் ஸோ அதில் என்னெல்லாம் ஈவென்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் மெட்ராஸ் செஷனில் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் டிக்ளேர் பண்ணாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் கோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் பூர்ணஸ்வராஜ் மெட்ராஸ் செஷனில் டிக்ளேர் பண்ணாங்க ஓகேங்களா ஆனால் எங்கே அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைன் லாகோ செஷன் காங்கிரஸ் பூர்ண சஜ் ஆஃப் வாஸ் பூர்ணஸ்வராஜ் வாஸ் அடாப்டட் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜனவரி நைன்டீன் தேர்ட்டியில் என்ன நடந்துச்சுன்னா நேஷனல் ஃபிளாகை வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஹாய்ஸ் பண்ணிடுவாங்க என்னன்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த பேங்க் ஆஃப் ரிவர் ரவி ஸோ அங்கே வந்து ஹாய்ஸ் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கெயின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிவிப்பாங்க பிரிட்டிஷுக்கு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட் மார்ச் டு வேதாரண்யம் ஸோ டுவெல்த் மார்ச் நைன்டீன் தேர்ட்டி தண்டி மார்ச் காந்தி பண்ணுவாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதே இது தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க சால் சத்யாகிரகாவை மார்ச் டு வேதாரண்யம் சரிங்களா ஸோ தேர்ட்டீன்த் ஏப்ரல் நைன்டீன் தேர்ட்டி டூ ஏ ட்வெண்ட்டி எய்த் ஏப்ரல் நைன்டீன் தேர்ட்டியில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜன் ருக்மணி லட்சுமிபதி சர்தார் வேதாரன் வேதாரத்தனம் சி சுவாமிநாதர் கே சந்தானம் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஜனவரி நைன்டீன் தேர்ட்டி திருப்பூர் குமரன் வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா ஃப்ளாகை வந்து கையில் வச்சுக்கிட்டே வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இவங்களை வந்து அடித்து கீழே தள்ளின உடனே இவர் வந்து கையில் கொடி வச்சுட்டே இறந்துருவார் பயங்கரமாக அடிச்சிருவாங்க கீழே விழுந்தும் கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து அவர் உயிர் விட்டுருவார் ஸோ அதனால தான் இவருக்கு வந்து காத்த குமரன் அப்படின்ற பேர் வந்திருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் ஸோ இதில் நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு வரலாறு தெரியாம ஃபேக்ட்ஸ் நம்மளை ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ இயர் ஃபேக்ட் ஈவெண்ட் ஸோ இதுதான் வந்து குரூப் ஒன் பிலும் கேட்பாங்க ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இதில் என் ஹேண்ட் ரைட்டிங் புரியல அப்படின்னு சொன்னால் என் வாய்ஸில் நான் என்ன சொல்கிறேனோ அதை ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி கேட்டு நோட் பண்ணி எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிடுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கன்டென்ட்டுக்குமே நான் முக்கியமான விஷயங்களை எடுத்து போடுவேன் ஆன் த ஹோலாக ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ